விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா, ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க. குக்கு வித் கோமாளி சீசன் 4 இருந்து ஒட்டேரி சிவா நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப பரபரப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, புகழ் அண்ட் பாலா அதுக்கப்புறமா சிவாங்கியோட காமெடி பாக்கிறதுக்காக இங்க மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி சீசன் 4 அடிஷ்னலா நிறைய புது கோமாளி சீமை இறக்கிருக்காங்க. அந்த வகையில் ஜிபி முத்து, ஓட்டேரி சிவா, மோனிஷா, ரவீனா, சிங்கப்பூர் தீபன் அண்ட் செல்மிஷம் சிவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே புதுசு புதுசாக கோமாளியாக வந்திருக்காங்க. பாஸ்ட் 2 எபிசோட்ஸுமே எல்லாராலையுமே கவர்ந்துருந்துச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரே வருத்தம் அப்படின்னா, பாலாவா காணும். அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுனால அடிக்கடி குக்கு வித் கோமாளியில் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே தன்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அண்ட் அவருக்கு பதிலாக புகழ் வந்து காமெடி பண்ணிட்டுருக்காரு. அவரால் தான் ஏதோ கொஞ்சம் பார்க்க முடியற லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓட்டேரி சிவா நீக்கப்பட்டிருக்காரு. அதாவது இந்த செட்ல வரும்பொழுதே அவர் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் தகராறு பண்றாரு அப்படின்னும், அவர் குடிச்சிட்டு வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது அண்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிதான் ஓட்டேரி சிவா இப்ப நீக்கப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே அவர் பேசுற பாஷையே புரியல, அவர் என்ன சொல்ல வர்றாரு புரியல அண்ட் புகழை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஓனா எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. அவர் பண்ற காமெடிஸ்ல சிரிப்புமே வரமாட்டேங்குது. அவர் நீக்கினது நல்லதுதான் அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதுசு புதுசா வர நட்சத்திரங்களுக்கு நீங்க தான் வழிவகுத்து கொடுக்கணும். இப்படி புதுசா வந்தவரை டக்குனு கழட்டி விட்டா எப்படி, நீங்க இப்படி செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி எதிர்ப்புகளுமே தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் இந்தியா கிளிட்ஸ் ஓட இணைஞ்சிருங்க. சார், விஜய் சார் படத்துல நடிக்க போறேன். கருப்பு கருப்பு கலர். என்ன என்ன கம்பெனி? அது விஜய் சார் வச்சிருக்கேன். சார், ரோல்ஸ் ராயல்ஸா? ஆ, ஓ, ரோல்ஸ் ராயல்ஸ். நீ ரோல்ஸ் ராயல்ஸ் ஃபுல் எபிசோடு. இந்த எபிசோடு வந்து சிவாவை பார்த்துடலாம். கட்டி வச்ச பொண்ணு இந்த பொண்ணுக்கு 5 லட்சம் போகாத இந்த கண்ணுக்கு என்ன பாத்துருவான் குக்கு வித்த கோமாளில. எனக்கு பேன்ஸுங்க நிறைய பேருங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, ஒட்டேரி சிவானந்தா இருக்கேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தேன். செம்ம ஜாலியாக இருக்கீங்க போலிய. செம்ம ஜாலியெலாம் இல்லைண்ணா. என்னண்ணே, குக்கு கோமாளி உள்ள போயாச்சு, எல்லாரையும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் ஃபன் பண்ணின்னு தானே இருப்பேன், ஜாலியாக தான் இருப்பேன். சரி, அந்த இதில் வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தடவை கோமாளி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. கோமாளி தான் வந்து குக்கை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலே மனசாத்தோடு சொல்லும், உங்கள் மனசில் யார் ஓடிட்டு இருந்தது செலக்ட் பண்ணுறதுக்கு? சரின்னு. ஆ, சரின்னு. அப்புறையே அங்கே வந்து சிவானி சிவானின்னு சொல்லிட்டு சிவாங்கி சிவாங்கின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆ, சிவானியும் பிடிக்கும். ஆ, சரினும் பிடிக்கும். சரி, எல்லாரும் பிடிக்கும். ஆ, சிவானி தான் ஃபஸ்ட்டு. சிவானியா? சிவாங்கி புகழான்னு சொல்லு. என்னது சிவானியா? ஏய், என் தங்கச்சிடாது, என் தங்கச்சி. நான் சும்மா ரெடி ஆயிடுச்சேன். ஏய், தங்கச்சிடா.
தங்கச்சி நான் செத்துருவா போயிட்டே சொல்லுவார். சூப்பர். ஏன்னா வந்து வந்த உடனே புகழனுக்கும் உங்களுக்கு தான் ஒரு ஃபைட்டு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. புகழன் நல்ல மனுஷரு, நல்லா பேசுவார், ஜாலியாக. எப்படி வெளிலலாம் கேட்டிங்களா எப்படி இருந்துச்சு என்ன சொன்னாங்க? ஐயோ வெளில எல்லாம் எண்ணி தான் போ, எல்லாம் உண்டு தானே பார்த்தேன், நல்லா இருக்குதுரா, எப்படா எப்படா எல்லாம் எல்லாம் கேட்குறவங்க எல்லாம் கேட்குறாங்க எப்படா அப்படின்னு. அங்கே போய்ட்டும் டைலாகை போட்டுட்ருக்கீங்க உங்கள் டைலாகை. சூப்பர் தலைவா. இது இது எப்படி கிடச்சி இந்த வாய்ப்பு உங்களுக்கு? குக்கித்து கோமாளிக்கு வந்து சிவா வரணுன்னு எல்லாருமே ஜாலியாகிட்டாங்க, தலைவன் இங்கே வரா எப்படாப்பா அப்படின்னு. சரி, அதான் எப்படி கிடச்சிது உங்களுக்கு, எது மூலியமாக போனீங்க உள்ளே? யூடியூப் சேனலில் நச்சதால் பார்த்து என்னை கூப்பிட்டாரு டைரக்டர் சார். உண்மையாக உங்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? சமைக்க தெரியணும். சமைக்க தெரியும். அங்கே உட்காந்து முறுக்கு புரிய சொன்னால் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீனு? அதில் நான் முறுக்கு முறுக்கு வேணுமானே ஆச்சு. அவன் பட்டு அவன் சீக்கிரமாக செய்யணும், அவன் சீக்கிரமாக செய்யணும், நானும் சீக்கிரமாக செஞ்சிடேன். முறுக்கு இப்படி சுட்டேன். அதுக்கு பேர் முறுக்கு கிடையாது, காராசேவு. நீ சுட்டது தெரியுமா தலைவா? என்ன தலைவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீனு? பாவம் அந்த மனுஷன் ஒரு டேரக்டர் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சொல்ல, குக்காவும் நீயாக தான் இருக்க, கோமாளியாகவும் நீயாக தான் இருக்க, ஏன் செம்ம ஜாலியாக போச்சு. செம்ம ஜாலியாக போச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க? அதே தெரியல. ஏங்க அவங்க தானங்க சமைக்கணும். அவ்வளோ நான் சமைக்கிறேன் நான் ஒன்று அதை சொல்லிட்டு சும்மா. வெங்கட் பட்டு சார் வந்து என்ன சொன்னார், இந்த சரியில்லை மாவுன்னு சொன்னாரா? அப்பயும் நீங்கள் என்ன சொல்லிட்டுருந்தீங்க, நான் போடுறேங்கிறீங்க. வாட் இஸ் திஸ் ஃபுல் எபிசோடு? இந்த எபிசோடு வந்து சிவாவை பார்த்துலாம் இருக்கீங்க. இவன் மார்க் ஆண்டனி பண்ணிக்கிறனா? மார்க் ஆண்டனி அப்புறம் அவன் ஒத்தாமற அந்த அந்த பத்தில் அடியில் என்ன படம் ஹீரோ அடியே ஒத்தாமற அடியே ஒத்த இங்கே அந்த பாட்டு ஒரு நாலு லைன் பாடுங்க. அடியே ஒத்த தாமற அடியே ஒத்த தாம அந்த பத்தில் அடியே ஒத்த தாமரைக்கு அப்புறம் லைனை பாடு. இவருண்ணா முகேந்திரா முகேந்த் அவர் பத்தில் நடிகர். அவங்க பத்தில் நடிகை. அடுத்து வேறு வேறு படம்? சரி சார், விஜய் சார் படத்தில் நடிக்க போகிறேன். என்ன கார் பாத்தீங்க? கருப்பு. கருப்பு கலர். என்ன கம்பெனி? விஜய் சார் வச்சு பயகார விஜய் வச்சு விஜய் சார். ரோல்ஸ் ராயல்ஸா? ஆ ரோல்ஸ் ராயல்ஸா. அதே மாதிரி ரோல்ஸ் ராயல்ஸ். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா. ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க.